அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் அம்மாவுடைய நெல்லாசியுடன் அண்ணா திமுக வேட்பாளராக 185 வட்ட கழக மாமன்ற உறுப்பினராக ஆனந்தி ராமதாஸ் நாங்கள் போட்டியிடுறோம். கடந்த ஆண்டு மாமன்ற உறுப்பினராக இருந்த எங்கள் இ பொன்னுசாமி அவர்கள் ஆசி பெற்ற வேட்பாளராக எங்களை களம் இறக்கிறோம். நாங்கள் வந்து 1300 எல்இடி லைட்டு போட்டுருக்குறோம். 18 கிலோமீட்டர் வரைக்கும் மழைநீர் வடிகால் காவா கட்டியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 300 சின்டாக்ஸ் வச்சு மெட்ரோ வாட்டர் ஊற்றி கொண்டு இருக்கிறோம். அது இல்லாத உங்களுக்கு இப்போ வந்து மெட்ரோ வாட்ரு வீட்டு லைனுக்கு கொடுத்துட்டோம். இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் டேங்க்கு ரெடி ஆகிடும். அந்த கனெக்ஷனை கொடுக்க இருக்கிறோம். இந்த கவர்மெண்ட்டு கொடுத்துருவாங்க. சுரீதமாக வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. மேலே வந்து எங்கள் ஏரியாவில் வந்து 4 ரேஷன் கார்டை கொண்டு வந்துருக்குறோம். நாய வேலை கடை 4 ரேஷன் கார்டு கொண்டு வந்துக்கிறோம். இங்கே இருக்கிற மதியான பூமிக்கு வந்து ஃபுல்லு 10 அடி ஹைட்டுக்கு முதல் சவறு கட்டி பராமரித்து கொண்டு இருக்கிறோம். சுகாதார நிலம் அம்மா கிளினிக்குன்னு 2 கிளினிக் கொண்டு வந்தோம். 6 பூங்கா இருக்குது நம்ம ஏரியாவில். புதுசாக இப்போ நாங்கள் தான் கொண்டு வந்தோம். அம்மா ஆட்சியில் 10 ஆண்டு காலத்தில் 6 பூங்கா எங்கள் நகர்ப்புறத்துக்கு 6 பூங்கா 4 கைப்பிடு கட்டிடுறோம். 3 அம்மா உணவகங்கள் கொண்டு வந்துக்கிறோம். 188 மட்டும் 3 அம்மா உணவகம் இவ்வளோலாம் செய்திருக்கிறோம். மறுபடியும் எங்கள் ஊரில் மடிப்பாத்தில் உள்ள குறைகள்லாம் செய்யறதுக்கு எங்களை வேட்பாளராக நியமித்து கட்சி சீட்டு கொடுத்துக்கிறாங்க. அதை நாங்கள் எங்கள் 188 எந்தெந்த குறைங்க இருக்குதோ எல்லாத்தையும் நிவர்த்தி செய்ய எங்கள் மாமன்ற உறுப்பினர் ஆனந்தி அவர்கள் கடமைப்பட்டு இருக்கிறாங்க. வார்டு 188 வார்டு ஆஃபீஸும் நாங்கள் கொண்டு வந்து கட்டிக்கிறோம். ஈவி துணை மின் நிலையம் அங்கே கொண்டு மடிப்பாங்க கொண்டு வந்துக்கிறோம். பாதாள சாகடை மெயினாக எங்கள் ஏரியாவுக்கு வந்து பாதாள சாகடை அம்மா காலத்தில் தீர்மானம் கொண்டு வந்திருந்தோம். அந்த பண்ட அதிகாரிங்க வந்து வேறு ஒரு யூஸுக்கு செலவணம் பண்ணிட்டு இருந்தனால அந்த பாதாள சாகடை நின்று போச்சு. இப்போ அதை கொண்டு வரதுக்கு தீவிரமாக நாங்கள் பாடுபடுவோம். இங்கே வந்து நம்ம மழைநீர் வடிகால் கொஞ்சம் ஏரியாவுக்கு இல்லாத இருக்கு. அதை நாங்கள் விரைவில் கொண்டு வருவோம். நாங்கள் வந்து அதை முதல் வேலையாக நாங்கள் செய்து முடிப்போம். தேர்தல் வாக்குறுதியாக நிறைய கொடுத்துருக்கீங்க. அதில் முதல் கட்டமாக எது பண்ணலான்னு இருக்கீங்க? முதல் பாதாள சாகடை தான் எங்கள் ஏரியாவுக்கு முதல் கட்டமாக. பாதாள சாகடையும் எங்களுக்கு வந்து மழைநீர் வடிகாலம் எங்களுக்கு மெயினாக இருக்குது இந்த ஏரியாவில். மெட்ரோ குடிநீர் வந்து இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் இங்கே எல்லாம் வீட்டு கனெக்ஷன் கொடுக்குற தருவாயில் இருக்குது. மக்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. ஏற்கனவே 10 ஆண்டு காலத்தில் நல்லா சிறப்பாக அந்த மடிப்பாங்க 188 செய்துக்கிறார். முன்னாள் கவுன்சிலர் செய்துக்கிறார். நம்ம ஆட்சியில் எல்லாமே நடைமுறைக்கு நல்லா செய்துறோம். கொஞ்சம் எங்களுக்கு வந்து அடிப்படை வசதி பாதாள சாகடை தான். அதை நம்ம கொண்டு வந்துடணும். அதுதான் எதிர்பார்ப்பு இருக்குது மக்கள் மத்தியில். அது இல்லாத எங்கள் சொந்த செலவுலேயே வந்து மடிப்பாங்க காவல் நிலைய துணையோட கிட்டத்தட்ட என்னால் முடிஞ்ச அளவுக்கு கேமராலாம் வாங்கி கொடுத்து பொருத்திருக்கிறோம். அது இல்லாத நல சங்கத்திலேருந்து கேமராலாம் வாங்கி எல்லா தெருவுக்களும் வந்து கேமரா பொருத்தியிருக்கிறாங்க. இன்னும் சில சங்கத்தில் வந்து நான் பிரச்சாரத்துக்கு போகும்போது எங்கள் ஏரியாவுக்குலாம் கேமரா இல்லை, நீங்கள் கொஞ்சம் பொருத்தி கொடுங்கன்றாங்க. அதையும் நான் வாக்குறுதியாகவும் என் சொந்த செலவாகவும் கூட செய்யலான்னு நான் அவங்கக்கிட்ட வாக்குறுதியாக கொடுத்துட்டு வந்துக்கிறேன். வணக்கம். நான் உங்கள் ஆனந்தி ராமதாஸ் மடிப்பாக்கம் 188 வட்ட மாமன்ற உறுப்பினர் போட்டிக்கு என்னை நீங்கள் போட்டியிடும் என்னை நீங்கள் தேதேவ புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வெற்றி சின்னம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்களை கரைமுப்பி வேண்டுகிறேன். முதல் இதுவாக பாதாள சாக்கடையும் குடிநீர் வசதியும் கொண்டு வருவேன்.